அனைவருக்கும் வணக்கம். உலகின் முக்கியமான மற்றும் அதிக அளவு மக்கள் பின்பற்றும் மதங்களில் ஒன்று இஸ்லாம். ஒவ்வொரு மதத்திற்குமான வித்தியாசமான வழிபாட்டு முறைகளும் சடங்குகளும் இருக்கும். இதற்கு இஸ்லாம் மதம் ஒன்றும் விதிவிலக்கல்ல. இந்தியா, பாகிஸ்தான், மியான்மர் போன்ற தென்கிழக்கு ஆசியாவில் வாழும் முஸ்லிம்களிடையே எதையும் எழுத தொடங்கும் போது 7, 8, 6 என்று எழுதும் ஒரு பொதுவான நடைமுறை உள்ளது. தங்களின் வாகனங்கள், அடையாள அட்டைகள், வீட்டின் முகப்பு என அனைத்து இடத்திலும் இந்த எண் குறிப்பிடப்பட்டிருக்கும். இதற்கு அர்த்தம் என்னவென்று நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்துள்ளீர்களா? இந்த வீடியோவில் இதற்கான பதிலை பார்க்கலாம். பிஸ்மில்லா அல் ரஹ்மான் அல் ரஹீம் என்ற குர்ஆனின் வெளிப்பாட்டின் மொத்த எண் மதிப்பை இந்த எண் சித்தரிக்கிறது என்று நம்பப்படுகிறது. அரபு எழுத்துக்கள் இரண்டு வழிகளில் அமைக்கப்பட்டுள்ளன. மிகவும் பொதுவான முறை அலிஃப், பா, தா, தா போன்ற அகர வரிசைப்படி அவற்றை ஒழுங்குபடுத்துகிறது. அப்ஜாத் முறை என்றும் அழைக்கப்படும் மற்ற முறை 1 முதல் 1000 வரை தொடங்கும் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு எண்கணித மதிப்பை ஒதுக்கியுள்ளது. இந்த வழியில் கடிதங்கள் அப்ஜாத், ஹவாஸ், ஹட்டி, ஹலாமன், சஃபாஸ், ஹர்ஷாத், சஹாஸ், ஜஹசக் என அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஏற்பாடு ஃபினிஷியன், ஆரமை, கீப்ரு, சிரியாக் மற்றும் கல்தையன் போன்ற பிற செமிட்டிக் மொழிகளின் முறையை பின்பற்றியது. எண்களின் அப்ஜாத் முறை இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் வாழும் முஸ்லிம்களிடையே பெரும் புகழ் பெற்றது. பிஸ்மில்லா என்ற வார்த்தையின் எழுத்துக்களின் எண் மதிப்புகளை ஒன்றாக கூட்டும்போது 7, 8, 6 என்ற எண் கிடைக்கிறது. ஆகவே பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் உள்ள சில முஸ்லிம்கள் 7, 8, 6 என்ற எண்ணை பிஸ்மில்லாவுக்கு மாற்றாக அல்லாஹ் என்று பயன்படுத்துகின்றனர். புனித பெயரை சாதாரண ஆவணங்களில் எழுதுவதை தவிர்ப்பதற்காக இந்த முறை பின்பற்றப்படுகிறது. இந்த பாரம்பரியம் அப்பாசிட் காலத்தில்தான் தொடங்கியது, ஆனால் நபி காலத்தில் அல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இமாம்கள் மற்றும் நீதிபதிகள் மத்தியில் பிஸ்மில்லா என்ற சொல்லுக்கு மாற்றாக இந்த எண்ணை பயன்படுத்துவதற்கான நடைமுறை இருப்பதில்லை. சில மரபு வழி முஸ்லிம்கள் இந்த நடைமுறையை ஆதரிக்கவில்லை. மேலும் சில எண்களால் ஒருபோதும் அல்லாவின் பரிசுத்த பெயரை ஒப்பிட முடியாது என்று கடுமையாக கண்டிக்கிறார்கள். குர்ஆன் இந்த எண்ணை பயன்படுத்துவதை ஏற்கவில்லை என்றும், எனவே இந்த நடைமுறை இஸ்லாத்தின் போதனைகளுக்கும் நபியின் போதனைகளுக்கும் எதிரானது என்றும் கூறப்படுகிறது. குர்ஆனின் தொடக்க அறிக்கையின் சுருக்கமாக இது பயன்படுத்தப்பட்டாலும், இரக்கமுள்ள அல்லாவின் பெயரில் இந்த உயர்ந்த வெளிப்பாட்டை எண்களாக மாற்றுவது ஒரு அபத்தமான நடைமுறை என்று கூறப்படுகிறது. மதத்தில் புதுமைகளை அனுமதிப்பதில் இஸ்லாம் மிகவும் கண்டிப்பானது. குர்ஆனின் வசனங்களும் அல்லாவின் புனித பெயர்களும் பெரும் மதிப்புடனும் மிகுந்த மரியாதையுடனும் கருதப்படுகின்றன. தடை செய்யப்பட்ட நடைமுறைகள் மற்றும் இஸ்லாத்தின் கட்டளைகளுக்கு எதிரான செயல்கள் பித்தா என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் தீவிர மதப்பற்றுள்ள முஸ்லிம்கள் அல்லாவின் புனித பெயரை சுருக்கமான வடிவத்தில் எண்கள் மூலம் குறிக்க முயற்சிப்பது பித்தாவுக்கு சமம் என்று கூறுகின்றனர். நன்றி.